தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தி தான் போட்டியிட்டு இரண்டு தொகுதியிலும் முன்னிலை பெற்றிருப்பதாக அந்த அண்மை தகவலை பார்க்கிறோம். வயநாடு மற்றும் ரேபரேலி என இரு தொகுதிகளில் அவர் களம் கண்டிருந்தார். இந்த நேரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலிலும் கேரளாவின் வயநாட்டிலும் ராகுல் காந்தி முன்னிலை பெற்றிருக்கிறார். தற்போதைய வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் ரேபரேலியில் 145,524 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை, வயநாட்டில் 2,02,458 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். அதைத்தான் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தி தான் போட்டியிட்டு இரண்டு தொகுதியிலும் முன்னிலை பெற்றிருப்பதாக அந்த அண்மை தகவலை பார்க்கிறோம். வயநாடு மற்றும் ரேபரேலி என இரு தொகுதிகளில் அவர் களம் கண்டிருந்தார். இந்த நேரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலிலும் கேரளாவின் வயநாட்டிலும் ராகுல் காந்தி முன்னிலை பெற்றிருக்கிறார். தற்போதைய வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் ரேபரேலியில் 145,524 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை, வயநாட்டில் 2,02,458 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். அதைத்தான் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.